வணக்கம் குட்டீஸ் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் எஸ் இந்தியாவோட செவன்ட்டி ஃபைவ் இண்டிபெண்டன்ஸ் டே வருது இல்லையா அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச அப்புறம் கொஞ்சம் தெரியாத விஷயத்தை பற்றியும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லிருந்து ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் இந்த வருஷம் இந்தியாவிற்கான எழுவத்தி ஐந்தாவது சுதந்திர தினம் நாம் சுதந்திர காற்றை சுவாசிச்சிட்ருக்கிறோம் அப்படின்னா பல போராட்ட வீரர்களின் தியாகமும் தலைவர்களின் வெற்றியும் தான் இதுக்கு காரணம் மன்னர் ஆட்சி காலத்தில் செல்வ செழிப்பாகவும் வளமாகவும் இருந்தது இந்தியா முதன் முறையாக வாஸ்கோடா காமா கப்பல் வழியே இந்தியாவில் வந்து இறங்கினாங்க அவரை தொடர்ந்து பல ஆங்கிலேயர்கள் வாணிகம் செய்யணும் அப்படின்னு அதாவது பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இந்தியாவில் இறங்கினாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போராடி நம்ம இந்தியாவை கைப்பிடிச்சிட்டாங்க அதாவது அவங்களோட கண்ட்ரோலில் தான் இந்தியா இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய கொடுமைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஆங்கிலேயரை எதிர்த்து நிறைய போராட்டங்களும் உயிர் தியாகங்களும் நடந்தது அதில் முக்கியமாக கருதப்படுறது காந்திஜி அஹிம்சை வழியாக தான் நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு தனிநபர் சத்தியாகிரகம் உப்பு சத்தியாகிரகம் தண்டி யாத்திரை வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு நிறைய போராட்டங்கள் அஹிம்சை வழியில் செஞ்சு நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க ஆண்களுக்கு நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல அப்படின்னு பல பெண் தியாகிகளும் போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்தியாவிற்காக தன் இன்னுயிரை கொடுத்துருக்கிறாங்க ஏற்கனவே இரண்டாம் உலகப் போரால பொருளாதார வீழ்ச்சி ப்ளஸ் இந்தியாவிலேயும் சுதந்திரத்துக்கான போராட்டம் அதிகமாயிட்டே போச்சு அதனால் இனிமேலும் தன்னோட அடக்குமுறையை இந்தியாவில் தொடர வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து மிட்நைட் டுவெல் ஓ கிளாக்கு இந்தியாவுக்கு தனி நாடா சுதந்திரம் கிடைச்சது சுதந்திர இந்தியாவின் பிரதமராக ஜவஹர்லால் நேருவும் துணை பிரதமராக சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களும் பதவியேற்றுக்கொண்டனர் சுதந்திர இந்தியாவின் முதல் கொடி செங்கோட்டையில் அதாவது நியூ டெல்லியில் உள்ள ரெட்ஃபோர்ட் அப்படிங்கிற இடத்துல இந்திய கொடி பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களால் ஏற்றப்பட்டது அந்த நாள் அரசு விடுமுறை நாளாகவும் அறிவிக்கப்பட்டது ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி செங்கோட்டையில் கொடி ஏற்றிட்டு பாரத பிரதமர் இந்திய மக்களுக்காக உரையாற்றுவார் அதில் கண்டிப்பா பல போராட்டங்கள் நடத்தி வெற்றி பெற்ற அந்த தியாகிகளுக்கும் மரியாதை செலுத்தப்படுகிறது இந்த விழா முப்படை அணிவகுப்பு அதாவது ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இந்த மூணு படைகளோட அணிவகுப்பு நடனம் நாட்டியம் அப்படின்னு கோலாகலமாக அந்த இடத்துல கொண்டாடப்படுகிறது ஒரு நாட்டின் பிரதம மந்திரி எப்படி கொடியேற்றுறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அவங்களோட சீஃப் மினிஸ்டர் தான் கொடியேற்றி அந்த நாளை கொண்டாடுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு வரைக்கும் ஒரு ஸ்டேட்டோட கவர்னர் தான் கொடியேற்றி வைப்பாங்களாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு திரு கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தி அவர்களுக்கு கடிதம் அனுப்பி அனுமதி பெற்று அந்த ஆண்டு அதாவது நைன்டீன் செவன்டி இருந்து ஒவ்வொரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் தான் ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்க அதனால் நிறைய சீஃப் மினிஸ்டர் திரு கருணாநிதி அவர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சாங்களாம் எல்லா ஊர்களையுமே ஊர் தலைவர்கள் கொடியேற்றி வைப்பாங்க அதே மாதிரி எல்லா ஸ்கூல்லையும் அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் வந்து கொடியேற்றி வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சுதந்திரம் இந்தியாவுக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு மாணவர்களுக்கு சொல்லி புரிய வைப்பாங்க அந்த நாள் ஸ்கூல்லையும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடந்து எல்லோரும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்க அட் லாஸ்ட் ஸ்வீட் கொடுத்து நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க சுதந்திர இந்தியாவின் அடையாளமாக கருதப்படும் இந்த தேசிய கொடியில காவி நிறம் பலத்தையும் தைரியத்தையும் வெண்மை நிறம் உண்மையையும் அமைதியையும் பச்சை நிறம் நம் நாட்டின் வளர்ச்சி பசுமை மற்றும் விவசாய செழிப்பையும் காட்டுகிறது நடுவில் அமைந்துள்ள ப்ளூ கலர் அசோக சக்கரம் வாழ்க்கை சுழற்சியை குறிக்கும் வகையில் அமைந்துள்ளது ஜனஹன அப்படின்னு நம்ம நேஷனல் அந்தம் எங்கே கேட்டாலுமே இந்தியர்கள் அனைவரும் எந்திரிச்சு நின்று அதுக்கு நம்ம மரியாதை செலுத்துவோம் அதுதான் நம் தேசப்பற்று இண்டிபெண்டன்ஸ் டே பற்றி நிறைய விஷயங்கள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஜெய்ஹிந்த்